ஜனவரி 27 மதுரைக்கு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என 17 இயக்கத் தலைவர் திருமுருகன் காந்தி கூறியுள்ளார். உயர் சாதிகளின் நலனை மட்டுமே பாஜக கருத்தில் கொள்கிறது என்றும், சென்னை லயோலா கல்லூரிக்கு பாஜக நெருக்கடி கொடுப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் போது பெரியார் சிலையை அங்கேயே வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படும் என்று அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து திராவிட கழகத்தைச் சேர்ந்த கலிப்பூங்குன்றன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதையடுத்து ஏற்கனவே திமுக தொடர்ந்துள்ள வழக்குடன் இந்த வழக்கையும் சேர்த்து 18 விசாரிப்பதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது.